பக்கெட். நாங்க ஜாலியா வந்து சேலம்ல இருந்து நாங்க சென்னைக்கு போயிட்டு இருக்கோங்க. எங்க அப்பா அம்மா வந்து பெங்களூர்ல இருந்து டைரக்டா சென்னைக்கு வந்துருவாங்க. அங்க பாருங்க லட்சியத்தை என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பீச் தாங்க. இப்போ நீங்கள் தனுஷ்கோடி விலாக் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பீச்சாக தான் இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு வந்து இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ பீஸாக இருந்தது. சரி வாங்க போகலாம். மகாபலிபுரம் வந்து ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஷாப்ஸ் தாங்க. ஹேண்ட்மேட் செயின்ஸ், பேக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் நிறையா ஸ்டோன் காவிங் கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 62 கிலோமீட்டர்ஸ் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. வாங்க எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நாம எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கோம் பாருங்க. கிட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் வந்து விசிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஸ்டோன்லேயே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அதனால்தான் சுனாமி வந்தப்போ கூட எதுவுமே ஆகலைங்க இந்த பிளேஸுக்கு. இதை வந்து கடற்கரை கோவில்ன்ட்டு கூட சொல்லுவாங்க. மகாபலிபுரம் ஃபேமஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் பேர் சிலைகள் செய்யப்பட்டதுங்க. இங்கே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சிற்பங்கள், நினைவு சின்னங்கள், புராண கதைகள், காவிய போர்கள், பேய்கள், கடவுள்கள், இந்த மாதிரி எல்லாமே வரையப்பட்டிருக்குங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஃபேமிலியோட கீழே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. அதையும் எங்கள் மம்மி வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. எங்களோட சென்னை ஷாட்ஸை போய் பாருங்கள், நிறைய போட்டிருப்போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஏரியான்னு சொல்லாங்க. நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்மேட் செயின்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்குங்க. அதுவும் ரீசனபிள் ப்ரைஸஸ் இல்லைங்க.
கோவிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியாங்க. ஷாப்பிங் ஏரியாலாம் முடிச்சுட்டு நம்ம ஏரியா தாங்க. இதுக்கு தான் வந்தோம், அதான் பீச். வாங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். விளையாண்டு முடிச்சுட்டு ஃபயர் அதர்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுவோங்க. சரி வாங்க போகலாம். இது தாங்க ஃபயர் அதர்ஸ் போகிறவே. ஃபயர் அதர்ஸோட ஷார்ட்ஸும் நம்ம சேனலில் இருக்குங்க, போய் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் நிஜமாக பார்க்க வேண்டிய இடங்க. இது வந்து பஞ்ச பாண்டவர் ரதங்கள்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அண்ட் திரௌபதி இவங்களோட நேம் வச்சு தாங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவும் யஷ்வந்தும் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இவங்க ஃபைனலாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தாங்க. இதை பற்றி நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் பட்டுக்கோளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 இயர்ஸாக இருக்குதுங்க. திஸ் இஸ் அன் அமேசிங் பிளேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபோட்டோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.